வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்திட்டத்திலிருந்து சில பகுதிகள் நீக்கப்பட்டு சில கணக்குகள் நீக்கப்பட்டு சில கணக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்குது. என்ன காரணம், எந்தெந்த கணக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, எது சேர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், தமிழக அரசு வந்து ரம்மி தடை சட்டம் வந்து கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. இந்த சூதாட்டத்தில் வந்து பல பேர் வந்து உயிரையும் பொருளாதாரத்தையும் இழக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதற்கு வந்து தடை சட்டம் கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழக பாடத்திட்டத்தில் சீட்டாட்டம் பற்றிய கேள்விகள் இடம்பெற்றிருந்தது. 6ஆம் வகுப்புலேயே இந்த பாடத்திட்டத்தில் இந்த கேள்விகள் இருந்தது, 10ஆம் வகுப்புலேயும் இருந்தது. இது குறித்து கல்வியாளர்கள் பல பேர் வந்து குரல் எழுப்பிக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து பாடத்திட்டங்களில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் 8.21, 8.27, 8.30 இந்த கணக்குகள் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்லேருந்து நீக்கப்பட்டிருக்குது. பயிற்சி வினாக்களை பொறுத்த வரைக்கும் 8.3 கணக்கும் 8.4 கணக்கும் நீக்கப்பட்டிருக்குது. மாணவர்களை இது தவறாக வழிநடத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த கணக்குகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ரெண்டு எக்ஸாம்பிள் சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 8.26 மலர்களுடைய வண்ணங்களை வச்சு, அதாவது கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு க்வெஷ்சன்ஸும் ப்ராபபிலிட்டி க்வெஷ்சன்ஸும், 8.29 டோர் நம்பர்ஸ் 1 to 100 கொடுத்து அது சம்மந்தமான நம்பர் சம்மந்தமான ப்ராபபிலிட்டி சம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா தமிழக அரசு இந்த சீட்டாட்டத்தை தடையை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.